தேர்தல் பத்திர முறைகேடு உள்ளிட்ட ஊழல் புகார்கள் காரணமாக மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்காது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரும் பொருளாதார வல்லுநருமான பிரகலா பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தனையாளர் அமைப்பு சார்பில் தேசிய அளவில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து கலந்துரையாடல் சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளும் பாஜக அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறினார். Has reached the people so rapidly, and this Modi gate will definitely be punished. People are tired of these lies, people are tired of these empty promises, people are very, very unhappy about unemployment, price rise, rural distress, all these things together, corrupt government and this party will not be able to come back to power. இதனால் மக்களவைத் தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவது கடினம் எனவும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் முடிவுகளுக்கு பின் வாக்குப்பதிவு இயந்திர பிரச்சினைகள் குறித்து நிச்சயம் மக்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் பிரகலா பிரபாகர் கூறினார். துபாயில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் இன்றும் மழை தொடரும் என ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் திங்கட்கிழமை தொடங்கிய மழை நேற்றும் இரண்டாவது நாளாக நீடித்தது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. அலுவலகங்களில் பணியாற்றுவோர் வீடுகளில் இருந்து பணியாற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். துபாய் விமான நிலையத்தில் தண்ணீர் சூழ்ந்த நிலையில் தரையிறங்கும் விமானங்கள் அனைத்தும் வேறு பகுதிகளுக்கு திருப்பிவிடப்பட்டன. யுஏஇ முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இன்று நண்பகல் வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. மக்கள் பாதுகாப்பாக வீட்டிற்குள்ளே இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். My car also inside water. Allahu musta'an, I can't go outside. I am window.